ஹாய் ஹலோ வெல்கம் டு மிஸ்டர் செஃப் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நான் 25 கிராம் தனியாக எடுத்துருக்கேன், அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு தனியாக, நான் ஃப்ரைக்கு மாற்றிக்கிறேன். கருப்பு முழு உளுந்து நான் ஒரு 200 கிராம் எடுத்து வறுத்துக்கிறேன். கருப்பு எள்ளு ஒரு 25 கிராம் எடுத்து நான் வறுத்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல. அரிசி ஒரு 100 கிராம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலப்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். காஞ்ச மிளகாய் ஒரு 200 கிராம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடுங்க லைட்டாக எண்ணெய் விட்டு. இப்போ இட்லி மிளகாய் பொடி தேவையான எல்லா பொருளையும் வறுத்தாச்சு. நாம் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு பல் வந்து வறுக்க வேணாம், பச்சையாகவே சேர்த்து தான் அரைக்கணும். இது போலவே நம்ம வறுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.